அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் எக்ஸாமுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் ஜிகே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் டிஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி இதுமாரி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருவேன், அதில் போய் பார்த்து தெரிஞ்சுங்க. 2008 முதல் 2020 வரை நடந்த போலீஸ் எக்ஸாமுடைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வீடியோவாக போட்டிருக்கிறேன். அது தவிர்த்து ஹிஸ்ட்ரியும் தனியாக வீடியோவாக நான் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க அந்த போலீஸ் எக்ஸாம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதையும் அதுக்கு மேலே ஜிகே அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விலங்குகளை அவற்றின் ஒத்த தன்மை மற்றும் வேறுபாடு ஆகியவற்றின் அடிப்படையில் முதன் முதலாக வகைப்படுத்தியவர் யார்? அரிஸ்டாட்டில். அவர் தான் வந்து பறப்பனை, நடப்பனை, ஊர்வனை இது மாதிரிலாம் வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க, அரிஸ்டாட்டில். உலகிலேயே மிக அதிக நட்சத்திரன் கொண்ட விலங்கு எது? ஆஸ்திரேலியா கடற்குளவி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். உண்மையான உடற்குழி கொண்ட விலங்கு எது? உண்மையான உடற்குழி கொண்டது மண்புழு. முக்கியமான கொஸ்டின், உண்மையான உடற்குழி கொண்ட விலங்கு எது அப்படின்னா மண்புழு. பூச்சிக்கொல்லி விலங்கு வகைகளிலேயே மிகவும் சிறப்பான வகை சார்ந்தது எது? கணுக்காளிகள். போலி உடற்குழிக்கு எடுத்துக்காட்டியது உருளைப்புழு. போலி உடற்குழியுடையவைக்கு எடுத்துக்காட்டு வந்து உருளைப்புழு. வலைத்தசை புழுக்களுக்கு எடுத்துக்காட்டு மண்புழு. வலைத்தசை புழுக்களுக்கு எடுத்துக்காட்டு மண்புழு. யானைக்கால் நோயை உண்டாக்கும் பைலேரியா புழுக்கள் எந்த தொகுதிகளை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உருளைப்புழுனுடைய தொகுதிகளை சார்ந்தது. மீன்கள் உலகிலேயே அதிக நச்சுத்தன்மையுடையது எது? கல் மீன்கள். சுற்றுப்புறத்தில் ஏற்படும் முதல் அறிகுறிகளை காட்டும் தன்மையுடையது எது? இருவாழ்விகள். உலகளாவிய பல்வகைத்தன்மையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? 10வது இடம். எந்த உடல் படகு போன்ற அமைப்பினை உடையது? மீன்கள். மிக மெதுவாக நகரும் பாலூட்டி இனம் எது? பிக் மிஸ்ரு. முதன் முதலில் மனிதன் விந்துவை கண்டறிந்து வரைந்தவர் யார்? ஃப்ளெமிங். முதல் முதலில் மனிதனுடைய விந்துவை கண்டறிந்து வரைந்தவர் ஃப்ளெமிங். இன செல்களின் இணைவு உடலுக்கு வெளியே நடைபெறுவதற்கு எடுத்துக்காட்டு முத்தோலிகள். முத்தோலிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன செல்கள் வந்து ஸோ வெளியே நடைபெறும் அப்படின்றாங்க. தாய்ப்பாலின் கலோரி மதிப்பு என்ன? தாய்ப்பாலின் கலோரி மதிப்பு 70 to 100 ml. தாய்ப்பாலின் கலோரி மதிப்பு. உலகின் வேகமான பாம்பு எது? ஆப்பிரிக்காவின் கருப்பு பாம்பு அப்படின்றத சரி, ஆப்பிரிக்காவினுடைய கருப்பு பாம்பு. மாதவிடாய் முடிவில் கார்பஸ் உலூட்டியமானது ஒரு வடுவாக அமையும் இவ் அமைப்பிற்கு டேஸ் பெயர் கார்பஸ் ஆல்பிகன்ஸ். இனசெல்லின் இணைவு உடலுக்குள் நடைபெறுகிறது இதற்கு எடுத்துக்காட்டு ஊர்வன. அதாவது வெளியே நடக்கிறது வேற, ஸோ உள்ள அதாவது இனசெல்லின் இணைவு உடலுக்குள் நடைபெறுகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வனெல்லாம் நடக்கும் அப்படின்றாங்க. தாய்ப்பாலில் இருக்கும் டேஸ் என்ற புரதம் குடல் மற்றும் சுவாச தொட்டிலிருந்து குழந்தையை பாதுகாக்கிறது அப்படின்றாங்க. லாக்டோபெரின், முக்கியமான கொஸ்டின் இது. லாக்டோபெரின் பொறுத்துக. பாரமீசியம் குறு இழைகள். மீன்கள் துடுப்புக்கள். தவளைகள் விரலிடை சவ்வு உள்ள கால்கள். பறவைகள் இறகுகள். பாலூட்டிகள் வந்து கால்கள். 5, 4, 2, 3, 1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். வௌவால்களின் அசைவுக்கு பயன்படும் உறுப்பு எது? பெட்டாஜியம். வௌவால்களின் அசைவுக்கு பயன்படும் உறுப்பு பெட்டாஜியம். நட்சத்திர மீனின் அசைவுக்கு பயன்படும் உறுப்பு எது? குழாய்கால்கள். குழாய்கால்கள். அடுத்த கொஸ்டின் போவோம். மனித உடலில் எத்தனை தசைகள் காணப்படுகின்றன? 700 to 800 தசைகள் காணப்படுகின்றன. கணு காலுக்கும் முழங்காலுக்கும் இடையில் காணப்படும் தசை பெயர் என்ன? கார்ப் தசை. முதுகின் பின்புறம் அகன்ற தசையின் பெயர் என்ன? லாக்டிஸ்மஸ் டார்ச்சை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். மீதி கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, பாய்.